பத்தாம் வகுப்புல இப்ப முழு பரீட்சை தேர்வுல உங்களுக்கு என்ன செய்ய போறாங்க, இந்த கடிதம் ஒன்று கேட்க போறாங்க. மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை நீங்கள் பாராட்டி ஒரு வாழ்த்தி மடல் எழுதுகிற மாதிரி ஒரு கடிதம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கண்டிப்பாக 5 மதிப்பெண்கள் அப்படியே எடுத்துடலாம், அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் 5 மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுப்பது உறுதி, சரிங்களா? பாருங்களே, நண்பனுக்கு வாழ்த்து மடல் அப்படியே நண்பனுக்கு கடிதம் இக்கு போட்டுக்கிறீங்க, நண்பனுக்கு கடிதம் போட்டுக்கிறீங்க. அப்படியே வலதுபுறத்தில் உங்கள் எந்த ஊரோ அந்த ஊர் பேரை போட்டுக்கிறீங்க, போட்டுக்கணா. இப்போ நான் வந்து போட்டிருக்கேன் சோழபுரம்னு போட்டிருக்கேன், அது பக்கத்தில் தேதி போட்டிருக்கேன். சோழபுரம் போட்டு ஒரு கமா போட்டு ஒரு தேதி போடுங்க, தேதி போட்டு ஒரு புள்ளி வைங்க, அந்த கமாவுக்கு கால் மார்க் உண்டு. அதே மாதிரி அந்த புள்ளி இருக்கு பார்த்தீங்களா, தேதி கிடைத்த ஒரு புள்ளி இருக்கு பார்த்தீங்களா, அந்த புள்ளிக்கும் கால் மார்க் உண்டு. அப்புறம் அன்புள்ள நண்பா போட்டிருங்க, அதுக்கு ஒரு கமா போடுங்க. அன்புள்ள நண்பா அந்த கமா போடுறீங்களா, அதுக்கு ஒரு கால் மார்க் உண்டு. அன்புள்ள நண்பா நான் இங்கு நலம் போட்டிங்களா. அடுத்து அதுபோல் அங்கு உன் நலம் அறிய ஆவல். இது முடிஞ்சு அடுத்த பத்தியில் பாருங்களேன். முதல்ல வந்து நான் இங்கு நலம் அதுபோல் அங்கு உன் நலம் அறிய ஆவல் போட்டாச்சுல. அதுக்கடுத்து மரம் இயற்கையின் வரம். மேலே பாருங்களேன், கேள்வியில் பாருங்கள், மரம் இயற்கையின் வரம் கேள்வி கொடுத்துருப்பாங்க, அதை தூக்கி அப்படியே எழுத வேண்டியது. மரம் இயற்கையின் வரம் கொட்டேஷனில் போட்டிருங்க. போட்டு என்னும் தலைப்பில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் நீ மாநிலத்தில் முதல் பரிசு பெற்றதை அறிந்து மகிழ்ந்தேன் போட்டிங்களா. இப்போ எதுக்காக வந்தீங்க, எதுக்காக சொன்னீங்க? அவர் வந்து மரம் இயற்கையின் வரம்ங்கிற தலைப்பில் நடைபெற்ற ஒரு கட்டுரை போட்டியில் முதல் பரிசு வாங்கியிருக்காரு, செய்தியை போட்டாச்சா. அதுக்கடுத்து நீங்கள் எதுக்காக நீங்கள் இந்த கடிதம் எழுதுறீங்க, நண்பனை பாராட்டுறதுக்கு தானே கடிதம் எழுதுறீங்க. அப்போ என்ன செய்யணும், அதற்காக உன்னை மனமாற வாழ்த்துகிறேன், இதுபோல் நீ மேலும் பல பரிசுகள் பெற வாழ்த்துகிறேன். முடிஞ்சா, அடுத்து கீழே அப்படி கீழே வாங்க. இப்படிக்கு உன் அன்புள்ள நண்பன் போட்டிருக்கல, உங்கள் பேரை நீங்கள் போட வேண்டாம், இன்ட்டு இன்ட்டை போட்டிருங்க. பெரும்பாலும் பப்ளிக்கில் என்ன செய்வாங்க, உங்களோட பேரை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்யணும், உன் அன்புள்ள நண்பன் போட்டு இன்ட்டு இன்டா போட்டுருக்கு. போட்டு உரைமேல் முகவரி, உரைமேல் முகவரியில் பெரிய ரை போடுங்க, அதான் வள்ளிநகர ரை போடணும். இப்போ உரைமேல் முகவரி போட்டு பெறுநர் போட்டிங்களா. பெறுநர் போட்ட பிறகு என்னாகும், உங்களோட அட்ரஸ் அப்படியே எழுது. என் அட்ரஸ் அப்படியே எழுதியிருக்கேன், நீ செய்யணும் உங்கள் அட்ரஸ் அப்படியே எழுதணும். இந்த அட்ரஸ் நான் போலியான அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் எழுதலாம். ஒரு போலியான அட்ரஸ் கூட என்ன செய்யலாம் கொடுக்கல. அப்போ நண்பனுக்கு அப்போ பெருநரில் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் நண்பனுடைய பேர் வந்து இப்போ கருப்பையான்ட்ருக்கு, கே கருப்பையா அப்படி போட்டு ஒரு 5 இது வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். 5 தலைப்பு, அதாவது உங்கள் பேர், அதுக்கடுத்து நம்பரு எண், அதுக்கடுத்து அந்த அந்த வீட்டினுடைய பேர், அதுக்கடுத்து தெருப்பெயர், அதுக்கடுத்து ஊர், அதுக்கடுத்து மாவட்டம், இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக முழு மதிப்பெண் உண்டு. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, அந்த பெருநரில் கமா கமாக போட்டுவாங்க, கமா கமாக போட்டு கடைசியாக புள்ளி வைங்க. நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு மாடல் காதையும் போட்டிருக்கேன், ஒரு மாதிரி காதையும் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க சரிங்களா. இதை நீ அப்படியே எழுதுனா ஒரு மதிப்பெண் கூட குறைக்க முடியாது, 5 மதிப்பெண் போட்டே ஆகணும். அதனால் நீங்கள் அரையாண்டு தேர்வுலையும் சரி, காலாண்டு தேர்வுலையும் சரி, முழாண்டு தேர்வுலையும் சரி, 5 மதிப்பெண்கள் இதற்கு கண்டிப்பாக உண்டு. இந்த தலைப்போடு வந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்தி எழுதிருங்க சரிங்களா. வாழ்த்துக்கள், நன்றி. அனைவரும் தமிழ் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சரிங்களா, நன்றி.